இப்பொழுது நாம் இராமானுஜ வைபவத்தின் பதினேழாவது பகுதியை பார்ப்போம் அகலகில்லேன் இறையமென்ன அலுமேல் மங்கை உரை மார்வா நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்ன யாழ்வானே நிகரில் கரங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொண்டில்லாறியேன் உன்னடி கீழமர்ந்து ஸ்ரீ ஸ்ரீராமானுஜரின் சீடர்களில் ஒருவரான உறத்தாழ்வார் தன் மனைவி ஆண்டாளுடன் ஆச்சாரியருக்கு தொண்டுகள் புரிந்து குடும்பம் நடத்தி வந்தார் தமது அன்றாட முக்கியமான அனுஷ்டானங்களை ஐந்து விதமாக பிரித்து கொண்டார் முதல் அனுஷ்டானமாக அதிகாலையில் எழுந்து காவிரியில் நீராடிவிட்டு நியம நிஷ்டைகளை முடித்து திவ்ய பிரபந்தம் பாடி தன் ஆச்சாரியரையும் அரங்கனையும் சேவிப்பார் இரண்டாவது அனுஷ்டானமாக வீதி வீதியாக வீடு வீடாக பிச்சைக்கு புறப்படுவார் பிச்சையில் கிடைக்கும் அரசியை கொண்டு வந்து மனைவிடம் கொடுத்து தலையைக்கான ஏற்பாடுகளை செய்வார் மூன்றாவதாக தலிகை முடிந்ததும் கணவனும் மனைவியும் சேர்ந்து அதிதி போஜனத்திற்காக காத்திருப்பார்கள் அதிதி போஜனம் முடிந்த பிறகே தாங்கள் போஜனம் செய்வார்கள் நான்காவது அனுஷ்டானமாக பிற்பகலில் வேத பிரபந்தம் வேத பாராயணம் முதலீடுகளை சிஷியர்களுடன் சேவிப்பார் ஐந்தாவது அனுஷ்டானமாக இரவு நித்திரைக்கு பின் பெருமாளை தியானம் பண்ணி அன்றைய பொழுதினை நல்லபடியாக நடத்தி வைத்து ஸ்ரீமன் நாராயணுக்கு நாலாயிர திவ்ய பிரபந்தங்களால் ஆராதனை செய்வார் இந்த பஞ்சகால கட்டங்களுக்கு இடையே ஸ்ரீ ராமானுஜ மரத்துக்கு கைங்கரியமும் செய்வார் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பயங்கர இடி மின்னலுடன் அடமழை பெய்து கொண்டது மழையின் கொடுமையால் உரத்தாழ்வார் தாழ்வார் எடுக்க வெளியே செல்ல முடியவில்லை அன்றைய தினம் அதிதிகளுக்கு போஜனமில்லை தம்பதியர்கள் சாப்பிடுவதற்கும் போஜனமில்லை வெளியே போய் யாசித்தால் தானே அரிசி கிடைக்கும் அரிசி கிடைத்தால் தானே போஜனம் கிடைக்கும் அதிர்ச்சிகளுக்கு போஜனம் படைக்க வழி இல்லாமல் போய்விட்டதே என்று கூறத்தாழ்வாரும் அவரது மனைவியும் மனம் வாடினார்கள் அதிர்ச்சி சேவைக்கு பங்கும் விளைந்ததே என்று குமரினார்கள் அந்த முழுவதும் துளசி திருத்தம் பருகி பசிமயக்கத்தால் உறங்கி போனார்கள் தான் பட்டினி கிடைப்பதை பற்றி ஆண்டால் சிறிதும் கவலைப்படவில்லை தனது கணவர் மாட்டாரே என்றுதான் கவலை கொண்டாள் ஆண்டால் உறங்காமல் கண்ணுறங்கும் கணவரின் முகத்தையே பார்த்தவர் அழுது கொண்டிருந்தாள் ஸ்ரீரங்கநாதருக்கு நிவேதன பிரசாதம் ஆராதனை படைக்கும் கோவில் உரசுவசை கேட்டது அதை கேட்ட ஆண்டாள் மனத்துக்குள் குமரினாள் ஆனந்தன் மீது கொள்ளும் ஸ்ரீரங்கா கோவர்த்தன மலையை குடையாய்ப்படுத்து கோகுலம் காத்த கோபாலா எந்த நேரமும் உன்னையே நினைக்கும் என் கணவருக்கு கொட்டும் மழைக்கு குடைபிடிக்காமல் போனாயே இன்று பூராவும் அவர் பூரண உபவாசம் ஆனால் உமக்கோ பால் சோறும் அரவணையும் நிம்மதியாக சைனித்திருக்கும் உன்னை தேடி தவறாமல் வந்துவிடுகிறது உன்னையே கதியென்றிருக்கும் இந்த உத்தமருக்கு பசியும் பட்டினியும் இதன் நியாயம் ஸ்ரீரங்கா உன் கருணையை எங்களுக்கு காட்டக்கூடாதா என்று மனமுருகி அழுதார் ஆண்டாள் பரந்தாமன் செவிகளில் ஆண்டாளின் ஆதங்கம் விழுந்தது அரங்கனின் திருமுகத்தில் உன்னகை மலர்ந்தது அத்தஜாமை பூஜை முடிந்ததும் வடப்பள்ளி தலைவர் உத்தம நம்பி கோவில் திருக்கதவை சாத்திவிட்டு தமது இல்லத்திற்கு புறப்படும் தருணம் தெரிந்தது அப்பொழுது அரங்கன் உத்தம நம்பி எனது பக்தன் கூறத்தாவான் பசியோடு இருக்கிறான் எனக்கு நிவேதித்த பிரசாதத்தை அவனுக்கு கொடுங்கள் கொட்டு மேளத்துடன் இந்த பிரசாதத்தை எடுத்து சென்று அவனுக்கு அழியுங்கள் என்று கூறினார் எம்பெருமானின் அன்பு கட்டளையை ஏற்றுக்கொண்டு உத்தம நம்பி பெருமாளுக்கு நிவேதித்த பிரசாதத்தை தலையில் சுமந்து கொண்டு மேலதாளத்துடன் கூரத்தாழ்வான் வீட்டிற்கு சென்றார் இப்பொழுது மழை நீண்டு விட்டது கணவர் பக்கத்திலேயே விழித்துக் கொண்டிருந்த ஆண்டால் மேல சத்தத்தை கேட்டு திடுக்கிட்டாள் கூறத்தாழ்வானும் இப்போது விழித்துக் கொண்டார் ஆண்டாள் விழுந்து விட்டதா சுவாமி புறப்பாடு ஆகிவிட்டாரா என்று கேட்டால் கூறத்தாழ்வார் இல்லை சுவாமி இப்போதான் நிவேதன முரச அடி வெளியே கொட்டுமேளம் மேலமல்லவா கேட்கிறது கதவை திற என்று அவரும் எழுந்து வந்தார் கதவை திறந்து பார்த்தார்கள் பிரசாதத்தை தலையில் சுமந்த வண்ணம் கோவில் மரியாதைகளுடன் மடப்பள்ளி உத்தம நம்பி நிற்பதைக் கண்டு இருவரும் திடுக்கிட்டார்கள் சுவாமி எம்பெருமானுக்கு நிவேதித்த இந்த பிரசாதத்தை உமக்கு சாதிக்க வேண்டும் என்பது நம் அரங்கனின் கட்டளை என்று உத்தன் நம்பி வீட்டுக்குள்ளே சென்று பிரசாதத்தை வைத்தார் உரத்தாழ்வாருக்கும் அன்றாளுக்கும் ஒன்றுமே புரியவில்லை காலையிலிருந்து பூரண உபவாசம் நம்ம இருக்கிறத தெரிஞ்சென்று அரங்கன் நமக்கு இந்த பிரசாதத்தை அனுப்பியுள்ளார் என்று இருவரும் கண்ணீர் விட்டு அழுதனர் ஒருத்தாழ்வார் தன் மனைவியிடம் பெருமாள் பிரசாதத்தை கொஞ்சம் எடுத்துக்கொண்டு மீதியை நம்பியிடம் கொடுத்துவிடு என்று கூறினார் கூறத்தாழ்வான் உத்தம நம்பியிடம் சுவாமி நின்று நீங்கள்தான் அதிதி இந்த மீதமுள்ள பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி பிரசாதத்தை நம்பியிடம் கொடுத்து விட்டார் உத்தம நம்பியும் கூரத்தாழ்வாரிடமிருந்து அதை மனமகிழ்ந்து பெற்றுக்கொண்டார் கூறத்தாழ்வார் தன் மனைவியிடம் ஆண்டாள் நம் அரங்கனின் திருவிளையாடலை பார்த்தாயா நாம் பசியோடு இருக்கிறோம் என்று தெரிந்து நமக்கு பிரசாதம் அனுப்பியுள்ளார் என்றார் அதற்கு ஆண்டாள் சுவாமி என்னை மன்னித்து விடுங்கள் நீங்கள் இன்று முழு உபகாசம் இருந்தது என்னால் தாங்கவில்லை நான் பட்டினி கிடப்பது பற்றி என கேட்கிற ஆனால் நீங்கள் பசி பொறுக்க மாட்டீர்களே என்று தவித்துக் கொண்டிருந்தேன் அந்த சமயம் அரங்கனுக்கு நிவேதனமாகும் முரசு அளித்தது அரங்கனை என் மனத்திற்குள் திட்டினேன் என் சுவாமி பட்டினி கிடக்கும்போது உனக்கு மட்டும் பிரசாத நிவேதனமா என்று புலம்பித் தள்ளிவிட்டேன் அது எப்படிதான் அரங்கனின் காதுகளுக்கு எட்டியதோ என்றால் ஆண்டாள் உரத்தாழ்வார் அரங்கன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் தொண்டர்களின் துயரத்தை பொறுத்து கொள்வானா நீ மனம் நொந்து சொன்ன வார்த்தைகள் அவனுக்கு கேட்காதா மதுசூதனா கேசவா எங்கள் பிழையை கொள்வாய் என்று மனமுறி அழுதார் அரங்கனின் நிவேதனமான பிரசாத உருண்டைகளை ஆளுக்கொண்டாக எடுத்துக்கொண்டனர் அந்த உருண்டைகளை சாப்பிட்டபின் ஆண்டாளுக்கு இரட்டை ஆண் குழந்தைகள் பிறந்தன ஒரு தாழ்வாரம் ஆண்டாலும் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைந்தனர் தன் ஆச்சாரியார் ஸ்ரீ ராமானுஜனிடம் இரட்டை குழந்த பிறந்ததை கூறினர் மூத்த குழந்தைக்கு பராசரவட்டர் என்றும் இளையவனுக்கு வியாசப்பட்டர் என்றும் திருநாமம் தூட்டினார் ஸ்ரீராமானுஜர் இந்த சேனலில் இராமானுஜ வைபவம் மற்றும் திருப்பல்லாண்டு திருப்பள்ளிய சுதர்ஷனாச்சகம் போன்றவற்றிற்கு வரிக்கு வரி அர்த்தமும் விளக்கமும் போட்டுள்ளோம் மற்றும் பல ஸ்லோகங்களுக்கும் அர்த்தம் போட்டுள்ளோம் இந்த சேனலை உங்கள் உறவினர்களையும் நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் செய்து சொல்லுங்கள் இதில் போட்டுள்ள வீடியோக்களை பார்த்து இன்புறுங்கள் எல்லோருக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஓம் நமோ ராமானுஜாய நமக இப்பொழுது நாம் ராமானுஜ வைபவத்